ஹலோ எவ்ரிவன் வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் ஒரு குட்டி கதை பார்க்கலாம் வாங்க ஒரு அடர்ந்த காட்டில் நிறைய வகையான மிருகங்கள் வாழ்ந்துட்டுருக்கு அதில் ஒரு யானையும் வசிக்குது அந்த யானை தினமும் அதிகாலையில் எழுந்த உடனே குளிக்குது ரொம்ப தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்ற விலங்குகளுக்கு செய்து அங்க உள்ள விலங்குகளோட குட்டிகளுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்குது இப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை அந்த யானை வாழுது அதனால எல்லா மிருகங்களுக்கும் அந்த யானையை ரொம்ப பிடிக்குது அந்த யானையை ரொம்ப நேசிக்கிறாங்க எல்லா விலங்குகளும் ரொம்ப மரியாதையா நடத்துறாங்க இது அங்க வாழ்ற ஒரு பன்றிக்கு பிடிக்கலை அந்த பன்றி மனசுக்குள்ளே நினைக்குது இந்த யானை நம்மளை விட என்ன பெருசாக பண்ணிருச்சு நம்மளை மாதிரியே தானே உருவத்துலையும் இருக்குது என்ன கொஞ்சம் உயரமாக இருக்குது வேற நம்ம மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்குது யானைக்கு கொஞ்சம் அதிகமாக நீளமாக இருக்குது வேறு என்ன இதை விட நாம் குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு யானைகிட்ட போய் பேசுது நீ என்ன பெருசாக பண்ணிட்டேன்னு உன்னை எல்லாரும் ரொம்ப புகழ்கிறாங்க நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு அதுகிட்ட போய் தேவையில்லாமல் பேசுது இந்த காடே உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெனாவட்டா கேட்குது யானையும் அதுக்கு எவ்வளோவோ விளக்கங்கள்லாம் கொடுக்குது ஆனால் அதெல்லாம் பன்றி காது கொடுத்தே கேட்கலை இப்படியே அந்த நாள் முடிஞ்சிருது அடுத்த நாள் யானை குளிச்சுட்டு வரும்போது இந்த பன்றி தான் உடம்பு ஃபுல்லாக நல்லா சேத்துல உருண்டு ரெடியாக நிற்கிது யானை தன்னை கடந்து போகும்போது தான் உடம்பை சிலிர்த்து அந்த சேத்தை யானை உடம்பில் பட வச்சுட்டா யானைக்கு கோபம் வந்துடும் கோபம் வந்துச்சுன்னா அது நம்மளோட சண்டைக்கு வரும் அந்த சண்டையில் மட்டும் நாம் ஜெயிச்சுட்டா இந்த காடே நமக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிது அந்த பன்றி அது நினச்ச மாதிரியே யானையும் அந்த பக்கம் குளிச்சுட்டு கரெக்டாக வருது பன்றியும் சேர்த்து அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது யானை இப்போ யோசிக்குது இப்போ நாம் பன்றிக்கிட்ட போனால் நம்ம குளித்த உடம்பில் சேர்த்து அடிச்சிரும் அதுக்கு நாம் சொன்னாலும் புரிய போகிறதில்ல நேத்தே எவ்வளோ விளக்கம் கொடுத்து அதுக்கு புரியலை நம்ம மேலே எப்படியாவது பழி சொல்லணுன்னே இருந்துகிட்ருக்கு அதுக்கு நாம் சொன்னாலும் புரியாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு யானை வந்த வழியிலே திரும்பி வேறொரு பாதைக்கு போய் த எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு பன்றைக்கு இதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் ஓ இந்த யானை நம்மளை பார்த்து பயந்து போயிருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரொம்ப அதுக்கு ஆனந்தம் தாங்க முடியலை இப்போ தினமும் இப்போ என்ன பண்ணுதுன்னா பன்றி சேத்துலேயே நின்றுட்டுருக்கு இந்த சேத்தோடு நிற்கிறதுனால தான் இந்த யானை நம்மளை பார்த்து பயப்படுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சேத்துலேயே உருண்டு 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 இப்போ அந்த பன்றி துர்நாற்றத்திலேயே வாழ ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒதுங்கி போன யானை மேலும் நல்ல பல காரியங்களை தொடர்ந்து செஞ்சு மேலும் மேலும் புகழ்பெற்று ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிருச்சான் இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் சிலர் தேவையில்லாமல் நம்ம பாதையில் வருவாங்க பொறாமையாலேயோ இல்லை ஆதங்கத்தினாலேயோ நம்ம மீது தேவையற்ற அபாண்டங்களையும் சுமத்துவாங்க அப்படிப்பட்ட சிலருக்காக நாம் நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது சில சமயம் நம்ம விளக்கங்களை யாரும் காது கொடுத்தும் கேட்க மாட்டாங்க இந்த இடத்துல அறிஞர் அண்ணா சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அறிஞர் அண்ணா சொல்லுவாராம் நமக்கு யானைக்கால் வியாதி யானைக்கால் வியாதி அப்படின்னு நம்ம எதிரி குற்றம் சுமத்துவான் மறுநாள் நாம் மேடை அமைச்சு நமக்கு யானைக்கால் இல்லை அப்படின்னு நிரூபித்து நம்ம காலை காட்டினோன்னா அடுத்த நாள் அவன் ஒரு மேடை போட்டு அவர் காட்டுனது வலது கால் நான் சொன்னது இடது கால் அப்படின்னு சொல்லுவான் அவங்களுக்கெல்லாம் பதில் அளிப்பதை விடுத்துட்டு திட்டத்தில் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு ஒரு மேடையில் வந்து அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கார் ஆமாங்க நம்ம இலக்குகளை நோக்கிய பயணத்துலையும் இந்த மாதிரி மனிதர்களுக்காக நாம் நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படியே கொடுத்தாலும் இந்த உலகம் ஒவ்வொருத்தருடைய விளக்கத்தையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டும் இருக்காது நாம் வெற்றி அடைஞ்ச பின்னாடி நீங்கள் பேசுங்க இந்த உலகம் நாம் ஓடும்போது பலவற்றையும் பேசும் ஆனால் நம்ம பேசுகிறத கேட்காது ஆனால் வெற்றி அடைஞ்ச பிறகு நாம் பேசுகிறத வாய்ப்பொத்தி கேட்கும் அதனால் எதிர்மறையான ஆட்களை விளக்கம் இருந்து தள்ளி வைங்க எதிர்மறையான ஆட்களுக்கு விளக்கம் கொடுக்கறதை தவிர்ப்போம் தொடர்ந்து நம் வெற்றி பயணத்தில் பயணிப்போம் நாளை வேறொரு பதிவில் மீண்டும் இணைவோம் நான் உங்கள் பூர்ணிமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நற்பவி